இன்றைய ராசி பலன். இன்று மேஷம் ராசிக்காரர்களுக்கு அவசர முடிவுகள் எடுப்பதை தவிர்க்கவும். எதிர்பாராத செலவுகளால் கையிருப்பு கரைவதுடன் கடன் வாங்கவும் நேரிடும். உறவினர்கள் வருகையால் மகிழ்ச்சி ஏற்பட்டாலும் சில சங்கடங்களும் ஏற்படக்கூடும். தாய் வழி உறவினர்கள் கேட்கும் உதவியை செய்தும் தருவீர்கள். வெளியில் செல்லும்போது உணவு விஷயத்தில் கவனமாக இருக்கவும். வியாபாரம் சுமாராகத்தான் இருக்கும். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாய் வழியில் எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கும். இன்று ரிஷபம் ராசிக்காரர்கள் புதிய முயற்சிகளை தவிர்க்கவும். உடல் நலனிலும் கவனம் தேவை. உறவினர்கள் உதவி கேட்டு வருவார்கள். தாய்மாமன் வழியில் எதிர்பாராத செலவுகளும் ஏற்படக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடு நீங்கி அந்நோன்யம் அதிகரிக்கும். உறவினர்கள் வருகையால் வீட்டில் உற்சாகம் ஏற்படும். அலுவலகத்தில் வழக்கமான நிலையை காணப்படும். வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட லாபம் குறைவாகவே கிடைக்கும். சக வியாபாரிகளால் பிரச்சனை ஏற்படக்கூடும். மிருக ஷீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சிறு சிறு தடைகளும் ஏற்படக்கூடும். மிதுனம் ராசிக்காரர்கள் இன்று புதிய முயற்சிகளில் சாதகமாக முடியும். கணவன் மனைவியிடையே அந்நோன்யமும் அதிகரிக்கும். எதிர்பார்த்த பணமும் கைக்கு வரும். பிள்ளைகளால் பெருமை உண்டாகும். சிலருக்கு வெளியூர் பயணமும் செல்ல நேரிடும். உறவினர்கள் வருகையால் மகிழ்ச்சிகளும் ஏற்படக்கூடும். குடும்பத்துடன் வெளியிடங்களுக்கு சென்றும் வருவீர்கள். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் அதிகரிக்கும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அதிகாரிகளால் ஆதாயம் உண்டாகும். இன்று கடகம் ராசிக்காரர்கள் வழக்கமான பணிகளிலும் கூடுதல் கவனம் தேவைப்படும் நாளாக அமையும். முக்கிய முடிவு எடுப்பதை தவிர்க்கவும். மற்றவர்களால் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் பொறுமையை கடைபிடிக்கவும். உறவினர்கள் வகையில் தேவையற்ற செலவுகளும் ஏற்படக்கூடும். அலுவலகத்தில் சக ஊழியர்களால் பிரச்சனைகளும் ஏற்படக்கூடும். பொறுமையை கடைபிடிப்பது அவசியம். வியாபாரத்தில் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். பக்குவமாக சமாளிப்பதும் நல்லது. ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணை வழியில் மகிழ்ச்சிகள் உண்டாகும். இன்று சிம்மம் ராசிக்காரர்கள் புதிய முயற்சியை காலையிலேயே தொடங்கி விடுவது நல்லது. பிற்பகலுக்கு மேல் புதிய முயற்சிகள் ஈடுபடுவதையோ முக்கிய முடிவு எடுப்பதையோ தவிர்க்கவும். உறவினர்களுடன் வீண் மனஸ்தாபம் ஏற்படக்கூடும் என்பதால் பேசும்போது பொறுமையை கடைபிடிக்கவும். வாகனத்தில் செல்லும்போது கவனமும் தேவை. அலுவலகத்தில் பணிச்சுமை குறையும். வியாபாரத்தில் விற்பனை சுமாராகத்தான் இருக்கும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தெய்வ பணிகளில் ஈடுபடும் வாய்ப்பும் உண்டாகும். இன்று கன்னிராசிக்காரர்கள் உற்சாகமாக செயல்படுவீர்கள். குடும்பத்தில் உள்ளவர்களின் தேவைகளை நிறைவேற்ற செலவு செய்யவும் நேரிடும். கையிருப்பும் கரையும். வாழ்க்கை துணை உங்கள் பொறுப்புகளை பகிர்ந்து கொள்வது ஆறுதலாக இருக்கும். இளைய சகோதர வகையில் ஆதாயம் ஏற்படும். அலுவலகத்தில் பணிச்சுமை அதிகரித்தாலும் சக பணியாளர்களின் உதவியுடன் எளிதாக செய்து முடிப்பீர்கள். வியாபாரம் எதிர்பார்த்தபடியே நடக்கும். ஆனால் சக வியாபாரிகளால் மறைமுக தொல்லைகள் ஏற்பட்டாலும் பாதிப்பு எதுவும் இருக்காது. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொறுப்புகளில் கூடுதல் கவனம் தேவை. இன்று துலாம் ராசிக்காரர்கள் வீண் செலவுகள் செய்வதை தவிர்க்கவும். முக்கியமான முடிவுகள் எதுவும் எடுக்க வேண்டாம். கூடுமானவரை வீண் அலைச்சலை தவிர்த்து விடுவது நல்லது. வெளி இடங்களில் உணவு சாப்பிடுவதையும் தவிர்க்கவும். பிள்ளைகளால் செலவுகளும் ஏற்படும். நண்பர்களின் சந்திப்பும் மகிழ்ச்சி தருவதாக இருக்கும். வியாபாரத்தில் லாபம் கிடைப்பதுடன் பணியாளர்களால் சில பிரச்சனைகளும் ஏற்படக்கூடும். விசாகம் முக்கிய பிரமுகர்களின் அறிமுகம் கிடைப்பதுடன் அவர்களால் ஆதாயங்களும் உண்டாகும். இன்று விருச்சகம் ராசிக்காரர்கள் மனதில் உற்சாகம் ஊற்றெடுக்கும் வகையில் இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே அந்நோன்யம் அதிகரிக்கும். தாய்மாமன் வழியில் எதிர்பார்த்த காரியமும் அனுகூலமாக முடியும். உங்கள் முயற்சிக்கு வாழ்க்கை துணையின் ஆதரவு கிடைப்பது மகிழ்ச்சி தரும். தாயின் உடல் ஆரோக்கியம் மேம்படும். வாழ்க்கை துணை வழி உறவினர் வருகையால் செலவுகள் ஏற்படும். அலுவலகத்தில் வழக்கமான நிலையை காணப்படும். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் கூடுதலாக இருக்கும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மகான்களின் தரிசனமும் ஆசீர்வாதமும் கிடைக்கும். இன்று தனுசு ராசிக்காரர்கள் மனதில் உற்சாகத்துடன் காணப்படுவீர்கள். எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்புகள் உண்டு. சிலருக்கு குலதெய்வ கோவில்களுக்கு சென்று பிரார்த்தனையை நிறைவேற்றும் சந்தர்ப்பமும் கூடி வரும்.
மற்றவர்களுடன் வீண் மனஸ்தாபமும் ஏற்படக்கூடும். குடும்ப பொறுப்புகளும் அதிகரிக்கக்கூடும். உறவினர்களை எதிர்பார்க்காமல் உங்கள் பொறுப்புகளை நீங்களே நிறைவேற்றிக் கொள்வது நல்லது. வியாபாரம் வழக்கம் போலவே நிற்கும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புண்ணிய தலங்களை தரிசிக்கும் வாய்ப்பும் உண்டு. இன்று மகரம் ராசிக்காரர்களுக்கு உற்சாகமான நாளாக அமையும். சகோதரர்கள் வகையில் அலைச்சலுடன் ஆதாயமும் இருக்கும். அவசர முடிவுகளை தவிர்க்கவும். பிள்ளைகளின் விருப்பத்தை பூர்த்தி செய்வீர்கள். திடீர் பணவரவுக்கும் வாய்ப்புகள் உண்டு. பிற்பகலுக்கு மேல் கணவன் மனைவிக்கு இடையே அன்னோன்யம் அதிகரிக்கும். அலுவலகத்தில் அதிகாரிகளின் ஆலோசனை பயன் தருவதாக இருக்கும். சக ஊழியர்கள் அனுசரணையாக நடந்து கொள்வார்கள். வியாபாரத்தில் பணியாளர்களை தட்டி கொடுத்து வேலை வாங்கவும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பெண்களால் நன்மைகள் ஏற்படும். இன்று கும்பம் ராசிக்காரர்களுக்கு எதிர்பார்த்த பணம் கிடைப்பதால் உற்சாகமாக காணப்படுவீர்கள். சிலருக்கு தாய் வழி உறவுகளால் ஆதாயம் உண்டாகும். தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள். இளைய சகோதரர்கள் உதவி கேட்டு வருவார்கள். குடும்பத்தில் உள்ளவர்களின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள். வாழ்க்கை துணை வழியில் மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கும். அலுவலகத்தில் உற்சாகமான சூழ்நிலையை காணப்படும். எதிர்பார்த்த சலுகை கிடைக்கும். வியாபாரத்தில் கூடுதல் லாபம் கிடைக்கும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாய் வழியில் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாகும். இன்று மீனம் ராசிக்காரர்கள் புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்குவீர்கள். உறவினர்கள் வருகையால் வீட்டில் கலகலப்பான சூழ்நிலை ஏற்படும். புதிய முயற்சிகள் சாதகமாக முடியும். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். வாழ்க்கை துணை உங்கள் முயற்சிக்கு பக்கபலமாக இருப்பார். அலுவலகத்தில் பணிச்சுமை அதிகரிக்கும் என்பதால் சிலருக்கு வீட்டிலும் அலுவலக பணிகளை மேற்கொள்ள வேண்டி வரும். வியாபாரத்தில் பணியாளர்களின் ஒத்துழைப்பு நன்றாக இருக்கும். லாபமும் கூடுதலாக கிடைக்கும். ரேவதி முக்கிய பிரமுகர்களின் அறிமுகம் கிடைப்பதுடன் அவர்களால் ஆதாயமும் உண்டாகும்.